இருக்கு ஸ்ட்ரீமிங்ல ஒரு விஷயம் போச்சு நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து ரவினா இன்னொரு பக்கம் மணிச்சந்தர் இப்போ வந்து மணிச்சந்தர் சாப்பிட்ட பிளேட்டை வந்து ரவினாட்ட கொடுத்து கழுவ சொல்ல சரி அவங்க நல்லபடியா போயிட்டு கழுவி வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தா அவர் தட்டை கொடுத்துட்டு சொல்றாரு ரவினா கிட்ட இந்த மாதிரி இந்த பிளேட்டை நீ கழுவுறத வச்சுதான் நீ ஏ மேல எவ்வளவு பாசமா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல உடனே சரி என்ன இப்படி என்னதான் நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலடா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் இன்னொரு சரி இவர்தான் எப்படி கேக்கிறார் அப்படின்னா நம்ம ரவினா என்ன பதில் சொல்லணும் இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தான்னு பார்த்தா அப்ப இந்த தட்டை கழுவாம இதுலயே நான் சாப்பிட்டுட்டான்னு கேக்குறாங்க என்ன டைலாக் இது ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரினு ஒரு பக்கமா கழுவி கிழவி மூந்தெல்லாம் பார்த்து தட்டை கொண்டு மனிச்சத தட்டை கொடுத்தா மனிச்சதர் என்ன சொல்றாரு யோர் செலக்டட் அப்படின்றாரு ரெண்டு பேரும் அதுல வெளியில வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அதையும் தாண்டி வந்து ஒரு நல்ல விஷயம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க சுற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வீட்டுக்குள்ளேயுமே அது வந்து கண்டினியூஷன் ஆகுது தான் சொல்லணும் சரின்னு தட்ட கொடுத்த உடனே யூஆர் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ரவீனா கிட்ட இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு பொருளுமே சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது பாஸோட ரூல் அந்த பிளேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி கோடு போட்டுருக்காங்க இந்த பிளேட் ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ரவினா ஒரு பக்கம் கோடு போட இன்னொரு பக்கம் வந்து ரவிச்சந்திரன் ஒரு பக்கம் கோடு போட இதென்னா பார்க்கறதுக்கு ஒரே கூத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கூத்தா இருக்கு இந்த சில விஷயங்கள்லாம் எப்பவுமே போயிட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே தான் ஒரு பேரா வந்து இருப்பாங்க இவங்க இங்கேருந்து போகும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ரிலேஷனில் இருந்தாலும் உள்ளே போனதுக்கப்புறமா இவங்க போன்ற கூத்தெல்லாம் உண்மையில் நம்மளால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லணும் ஸோ ரவீனா அண்ட் ரெண்டு பேரும் மணிச்சந்தர் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி இந்த ப்ளேட் எல்லாம் வந்து கோல் போடுறது அப்புடின்னா கண்டிப்பாக இதை பற்றி வந்து பிக் பாஸ் பேஸ்லாம் செய்வார் கமல் சார் வந்து வீக்கெண்ட்ல இதை பற்றியெல்லாம் என்ன சொல்ல போகிறாரு ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேப்பார் இன்னொரு விஷயம் என்ன அவங்க என்ன கோடு போட்டு என்ன மார்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சரியாக தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் நல்லா தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுமே சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்படி இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ